ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வில்லா. இன்றைக்கி பார்க்க போகிறது அங்காயப்பொடி. இந்த அங்காயப்பொடி வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது. இது மெயினாக பார்த்திங்கன்னா வயிற்று பிரச்சனையில் ஏற்படக்கூடிய நோய்களை எல்லாமே இது வந்து தீர்க்குது. இது வந்து நல்லா சுட சுட சாப்பாடில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அங்காயப்பொடி போட்டுட்டு நெய் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலே போதுங்க, நம்ம வயிற்றில் ஏற்படுற பிரச்சனை வந்து சீக்கிரம் அழகாக தீர்ந்துடும். இது எப்படின்னா, நம்ம ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்றப்போ சில பேருக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து ஒத்துக்காது. அந்த மாதிரி ஒத்துக்காமல் இருக்கிறப்போ இந்த அங்காயப்பொடி நம்ம சாப்பிட்டோம்னாலே போதுங்க, எல்லாமே கிளியர் ஆகிடும். இது ஈஸியாக வீட்டில் செய்யலாம். வாங்க, நீங்கள் இன்னும் குயின்ஸ் வில்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே சேம் டைம் ஆல்இன் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும், நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும். நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் தான் வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். பெருங்காயத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 30 கிராம், வேப்பம்பூ 10 கிராம், இது வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்கும், மிளகு 20 கிராம், சுண்டக்காய் வத்தல் வந்து 25 கிராம், கருப்பு உளுந்து 250 கிராம், தனியா 50 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், மணத்தக்காளி வத்தல் 25 கிராம். இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. சுக்கு அண்டு புளி இது தாங்க. இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக வறுத்துட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு போகிறோம். இது எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கலாம். இப்படி இன்க்ரீடியன்ஸும் வந்து தனித்தனியாக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு பவுடர் ஆக்கிடலாம். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து இதை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய பொடி தான் இந்த அங்காயப்பொடி. மிளகாய் பொடி எப்படி வச்சுருக்குறோமோ, இட்லி மிளகாய் பொடி எப்படி வச்சுருக்குறோமோ, அதே மாதிரி இந்த பொடியை வந்து நீங்கள் அரைச்சி வச்சிக்கினாலே போதும். இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதாவது இதை வந்து நம்ம நடிப்பிருந்து ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். சில பேருக்கு வந்து அந்த ஃபுட்டு ஒத்துக்காது, டைஜஷன் ப்ராப்ளம் வரும், ஸ்டொமக் பெயின் வரும். அதெல்லாம் வந்து தீர்க்கிறதுக்கு ஒரு கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான மருந்து தாங்க இந்த அங்காயப்பொடி. இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து அவங்களுக்குலாம் வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, மந்த்லி வந்து 2x வீக்லி 1x வந்து இது கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணாலே போதுங்க. நம்மளுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த அங்காயப்பொடிக்கு இருக்குது. அதனால் இந்த அங்காயப்பொடி வந்து எல்லாருமே அரைச்சி வச்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து யார் சாப்பிடக்கூடாதுனா, குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க இதை சாப்பிடாதீங்க. ஏன்னா இதில் வந்து வேப்பம்பூ ப்ளஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து கசப்புத்தன்மை இருக்கிறதால நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த பொடியை நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.